श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं सेवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामि தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்துல ராமர் லங்காபட்டினத்துல அந்த ராவணனுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி சொல்லிட்டு வரேன். அந்த லங்கைஸ்வர்யத்துல என்ன விசேஷம்னு கேட்டோம்னாக்க, தேவதைகள்லாம் கூட பயந்துண்டு இருந்துருக்கா ராவணன் இடத்துல என்ன சொல்லி சொன்னார். தேவதைகள்லாம் பயந்துண்டு இருக்கான்னு சொல்லச்சு, சூரியனா சந்திரனான்னு தெரியாத நிலவொளி மாதிரி சூரியனுடைய தேஜஸ் இருந்துருக்கான். அது சந்திரன் எல்லாருக்குமே சந்தோஷத்தை உண்டு பண்ற மாதிரி எல்லா சமயத்திலையும் இருட்டுன்றதே இல்லாதபடி இருந்தான் இருக்கான். இப்படி இந்த தேவதைகள்லாம் கூட பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்ப ஒரு சந்தேகம் வந்தது, சிறிய திருவடி ஹனுமார் அவருடைய வால்ல அக்னி நெருப்பு வைக்கச்சு அசோகவனமும் விபீஷணனுடைய கிரகமும் தவிர மீதி எல்லாவற்றையும் பஸ்மமாக்கிட்டார். அப்ப அக்னி மாத்திரம் தன்னுடைய காரியத்தை தானே பண்ணிருக்கே, அக்னி பயந்துண்டு பண்ணாது தானே இருந்திருக்கணும், கொழுந்தாது தானே இருந்திருக்கணும் என்று ஒரு கேள்வி. எம்பெருமானிடத்துல பூதங்கள்லாம் பயப்படுறவா, भीषास्मात् पवते भीषो देति सूर्यः भीषास्मादग्निश्चेन्द्रश्च मृत्युर्धावति पञ्चमयति अस्मात्। இந்த பரப்பிரம்மத்தினிடத்திலிருந்து பயந்துண்டு வாதஹ பவதே காத்து சலிக்கிறதான், ஒரு இடத்துல நிக்காமல் காத்து சலிக்கிறதுக்கு காரணம் ஈஸ்வரனிடத்துல பயந்துண்டுன்னு அர்த்தம். அதுக்கு பீஷோதேதி சூர்யா, சூரியன் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பீஷாஸ்மாத் அக்னிஸ்டேந்திரஷ்ட அந்த எம்பெருமான் இடத்துல பயந்துண்டு அக்னி தன்னுடைய காரியத்தை பண்றது, இந்திரனும் தன்னுடைய காரியமாக இருந்திருக்கிற மழை பொழிதல் போன்றவற்றை செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லுகின்ற. இப்படி வேதமே சொல்றது. இப்ப இந்த தேவதைகள் மொத்த பேரும் ராவணன் இடத்துல பயந்துண்டு ராவணன் என்ன சொல்றானோ அதை பண்ணிட்டு இருக்கா இவெல்லாம். அந்த மாதிரி இருக்கச்சே அக்னியும் பயந்துண்டு கொளுத்தாது இருந்திருக்கலாமோ இல்லையோ, அந்த லங்காபுரம் மொத்தத்தையும் அக்னி கொளுத்திட்டாரு அப்படின்னு கேட்டா, அது அக்னி இல்லது, சீதையனுடைய சோகம்தான் அக்னி ரூபமாக பரிணமிச்சது, அந்த சோகம்தான் லங்கைய அழிச்சுடுத்து என்று இதற்கு முன்பு சொன்னார். இப்போ இந்த லங்காபட்டினம் அப்படி இருந்தாலும் கூட அந்த லங்காபட்டினத்துல விசேஷமா இருக்க போறது, அங்க லங்கைஸ்வரியம் சொல்றேன்னு சொல்றாரு ராமர் எப்படி சொல்றாருன்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டோம் போன ஸ்லோகத்திலேயே, விஸ்வகர்மா மயன் போன்றவர்கள்லாம் ராவணன் இடத்துல பயந்துண்டு உத்தர க்ஷணத்துல என்னதான் அந்த
லங்கைக்கு நாசம் ஏற்பட்டிருந்தாலும் கூட புதுசா நிர்மாணம் பண்ணிட்டா நீ போச்சே புது லங்கையை தான் பார்க்க போறியே தவிர அந்த ஒரு நாசம் ஏற்பட்ட சுவடே தெரியாமல் இருக்கிற லங்கைய நீ பார்க்க போறேன்னு ராமர் ஹம்சத்துண்ட சொல்லி சொல்றேன். இந்த சன்னிவேசத்துல இந்த லங்காபட்டினத்துக்கு நடுவுல ராவணனுடைய அரண்மனை இருந்துருக்கு. அந்த அரண்மனை எப்படி இருக்குன்றத பத்தி இன்னைய ஸ்லோகத்துல நாம பார்க்க போறோம். மத்தியே தஸ்யா நிசிதரபதே சத்மருத்தாந்தரிக்ஷம் யுக்மம் நேயைஹி திவிசுமனசாம் சேவியமானம் விமானைஹி காராகாரம் விபுத சுதிருஷாம் வீக்ஷமாணோ விசித்திரம் சோக பிரீதி வியதிகரவதி பட்சசே சித்தவருத்திம். மத்தியே தஸ்யா நிசிதரபதே சத்மருத்தாந்தரிக்ஷம். விஸ்வகர்மாவெல்லாம் மறுபடியும் அந்த லங்காபட்டினத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரண்மனைகளையும் சிருஷ்டி பண்ணிட்டான், பழையபடி நிர்மாணம் பண்ணிட்டா அவள்லாம் விஸ்வகர்மா மாயா அப்படி இவாள்லாம். இப்போ அந்த லங்காபட்டினம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த லங்காபட்டினத்துக்கு நடுவுல இருக்கிற அரண்மனையை பத்தி சொல்லி சொல்ற இந்த இடத்துல. தஸ்யாக மத்தியே நிசிதர பதேகே சத்மா. அந்த வீடுகள்லாம் பார்த்தோம்னாக்க அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப அந்தஸ்துக்கு ஏற்ப சின்னதாகவும் பெருசாகவும் இருந்துருக்கும். சேவகர்களுடைய வீடெல்லாம் சாதாரணமா இருந்துருக்கும். சேனாபதிகளுடைய வீடு இன்னும் விசேஷமா இருந்துருக்கும். அதே மாதிரிதான் இங்க ராவணனுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கிறவா இந்திரஜித்தனுடைய, அதாவது மகனாக இருந்திருக்கிற இந்திரஜித்து இவாளுடைய வீடெல்லாம் இன்னும் விசேஷமா இருக்கும். எல்லா வீட்டை காட்டிலும் அரண்மனையாக இருப்பது ராவணனுடைய வீடுதான். அது அந்த ராவணனுடைய ஆவாசம்தான். நிசிச்சர பதேகே சத்ம. நிசிச்சர ராத்திரிஞ்சர நிசிச்சர என்றெல்லாம் ராட்சசர்களுக்கு பெயர். அவள்லாம் ராத்திரியில தான் அதிகமா சஞ்சரிப்பார்களாம், மத்தியான வேளையில சஞ்சரிக்க மாட்டாளாம் அவள்லாம். அந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராத்திரி வேளையில பலம் அதிகமாயிடுமா, இதெல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ராவணர், அதாவது ராட்சசர்களுக்கு எப்ப பலம், தேவதைகளுக்கு எப்ப பலம் என்றெல்லாம். இப்ப முதலை இருந்ததுனாக்க முதலைக்கு ஜலத்துல இருக்கட்டே அதுக்கு பலம் அதிகம், அதுவே கரையில வந்துட்டோம்னா அதுக்கு பலம் கிடையாது. அந்த மாதிரி ராட்சசர்களுக்கு யுத்த காண்டத்துல சொல்ற அப்ப ராத்திரியில யுத்தம் நடத்துறான், ராத்திரியில யுத்தம் நடத்தச்சு ராட்சசாளுக்கெல்லாம் பலம் அதிகமாயிடும், ரொம்ப ஜாக்கிரதையா யுத்தம் பண்ணணும் என்று விபீஷணன் சொல்ற, ஜாம்பவான் சொல்ற, இவெல்லாம் சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல ராத்திரிஞ்சரன் நிசிச்சரபதியாக இருந்திருக்கவன் ராவணி, ராவணன். அந்த ராவணனுடைய கிரகம் சத்ம, அவனுடைய வாசஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு, தஸ்யாக மத்தியே லங்காயாக மத்தியே இருக்குன்னு அர்த்தம். லங்கைக்கு நடுவுல பெரிய அரண்மனையா ருத்தாந்தரிக்ஷம் அப்படின்னா, அந்தரிக்ஷம்ன்றது இடையில உள்ள பகுதி, பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில உள்ள பகுதி. அந்த இடம் முழுக்க அப்படியே அடைச்சென்று இருந்துருக்கான், அவ்வளவு பெருசா இருந்துருக்கு. என்ன சொல்ற எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லச்சே
யுஷுட்சயா நிவதந்தே நாந்தரிக்ஷயாத்னு சொல்லி சொல்றது. மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத் என்பதாக. எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணவனாக்க ஒரு நிலையில நாம அந்த ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்திக்கிறோம். அது ஏன் அந்த ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்திக்கிறோம்னாக்க, இதுக்கப்புறமா எம்பெருமான் இடத்துல ஒன்றும் விசேஷம் இல்லை, ஒன்றும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுக்காக நாம நிறுத்தல. மதிக்ஷயாத் நிவர்த்தந்தே, மதிக்ஷயம் நமக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான், நம்மளால பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவ்வளவுதான். ஆகையால அதை நாம இந்த இடத்துல சொல்லி சொல்ற, மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத் என்பதாக. கோவிந்தனுடைய குணம் குறைஞ்சு போயிடுத்து அவ்வளவுதான் இருக்குன்றதுனால யாரும் ஸ்தோத்திரம் பண்றதும் நிறுத்தல என்பது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற, நிறைய அம்பு விட்டுண்டே இருக்கா, அம்பு விட்டுண்டே இருக்கச்சே ஒரு ஸ்டேஜில் அம்பு விடுறது நின்று போயிடுறது. ஏண்டா அம்பு விடுறது நின்று போச்சுனாக்க, அந்தரிக்ஷத்துல ஆகாசத்துல இடம் இல்லை, ஆகையால அம்பு விடலைன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல அம்பு அவ்வளவுதான் இருந்துட்டு இருக்கு, ஆகையால அந்த இடத்துல நின்று போச்சு, அதுக்கு மேல விட முடியலன்னு அர்த்தம். இப்ப ராவணனுடைய அரண் எப்படி இருக்குன்னாக்க, அந்த அந்தரிக்ஷத்தையே தடுக்கிறதாம், அவ்வளவு பெருசா இருந்திருக்கான். இந்த சொர்க்கலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற பிராந்தம் அந்தரிக்ஷ லோகம். அந்த அந்தரிக்ஷ லோகத்தையே தடப்படுத்தும்படியாக அவ்வளவு பெருசான ஒரு அரண்மனை இருக்கு. மத்தியே தஸ்யா நிசிச்சர பதே சத்மருத்தாந்தரிக்ஷம் யுக்மம் நேயைர்த்தி விசுமனசாம் சேவ்யமானம் விமானைஹி. அந்த அந்தரிக்ஷத்துல பார்த்தோம்னாக்க அங்கங்க நிறைய விமானங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான். விமானங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குனாக்க அந்தரிக்ஷத்துல நிக்குமா அப்படின்னா நிக்கும். விபீஷணன் ராமனிடத்துல சரணாகிதி பண்ணச்சு கஷ்ட ஏவாவு திஷ்டத்தைன்னு சொல்லி சொல்ற, ஆகாசத்துல இருந்தே நின்று கீழே இறங்கவே இல்லை, இறங்காதையே இருந்துட்டே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதைதம் ஆம்சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொல்ற. அங்க இருக்கிற முதலிகளை பார்த்து சொல்லி சொல்ற, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லோருக்கும் ரட்சகனாக எழுந்தருளி இருக்கிற மகாத்மாவான ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ, நான் விபீஷணம் வந்திருக்கேன்றத போய் சொல்லுங்கோன்னு அந்த முதலிகள் இடத்துல சொல்லி சொல்றேன். இவர் நிக்கிறது அந்தரிக்ஷத்துல, ராமர் அப்படி அண்ணாந்து பார்த்தேன்னாக்க அவருக்கே தெரியும் விபீஷணம் வந்திருக்கிறது தெரியும். இப்ப இந்த குரங்குகள்ன்றதுல போய் சொல்லி நீ போய் சொல்லுன்னு சொல்லணுமாண்ணா அப்படின்னு எம்பெருமான் இடத்துல போகணும்னாக்க ஆச்சாரியால முன்னிட்டு கொண்டுதான் போகணும். ஆச்சாரிய ஸ்தானத்துல இந்த வானரர்கள் எல்லாம் அவர் வச்சுண்டு சொல்லி சொல்றாராம். தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேச காங்கி என்பதாக சொல்லுகின்றார். ரங்கி அந்த ரங்கநாதன் நிஜமபி பதம் தன்னுடைய ஸ்தானத்தை பிராட்டி சொன்னா மாத்திரம் கொடுத்துறது இல்லையா, சிபார்சு சொல்றதுக்குன்னே ஏற்பட்டு இருக்கிறவள் பிராட்டி, பரிந்துரை செய்வதற்காகவே ஏற்பட்டவள் பிராட்டி, அவள் சொன்னா மாத்திரம் போல தேசிகா தேச காங்கி ஆச்சாரியால் பக்கத்துல வந்து இவனுக்கு மோட்சம் கொடு இவனுக்கு மோட்சம் கொடுன்னு அவர் யார காமிக்கிறாளோ காமிக்கிறாரோ அவளுக்கு தான் ரங்கம் மோட்சம் கொடுப்பானா. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆகாச இங்க ஆகாசத்துல இருந்துட்டா கூட விபீஷண
ராமனிடத்தில் சரணாகதி பண்ணச்சே ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்திருக்கிற முதலிகளிடத்துல போய் சொல்லி சொல்றார். முதல்ல இவாளுக்குள்ள பெரிய விசாரம் நடக்கிறது. விசாரம் நடந்த பிற்பாடு அப்ப சொல்றார் ராமர் கடைசியில, சத்தமஸ்யா பயம் போறா அப்படின்னு, நான் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்களை கேட்டேன் நானே, விபீஷணன சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி. ஆனா அசி அபயம் புறா எந்த கணத்துல அங்க லங்கையில இருந்து விபீஷணன் கிளம்பினாரோ அந்த கணத்திலேயே நான் வந்து அபயம் நீ பயப்படுவானா அப்படின்னு அவன் பண்ண சரண் ஏத்தண்டு இந்த அந்தரிக்ஷத்திலேயே ஆகாசம் அளவு இருந்திருக்கிற ஒரு அரண்மனை, அங்க பல விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றனவா. புஷ்பக விமானம் ஒண்ணுதான் நமக்கு தெரியும், அந்த மாதிரி எத்தனையோ விமானங்கள் நின்று இருக்கான். அது என்னத்துக்காகடா இத்தனை விமானங்களும் இந்த இடத்துல நின்று இருக்கு என்று கேட்டா, அதுக்கு சமாதானம் சொல்றார் சுவாமி தேசிகன். யுக்மம் நேயேர்த்தி விசு மனசாம் சேவியமானம் விமானைஹி. நாமெல்லாம் கொஞ்சம் ஆத்துல வந்து ஒரு சௌகரியம் வச்சுருக்கவாளா இருந்தா கார் வச்சுருப்பா, அந்த கார் வச்சுருக்கவாளே இன்னும் சௌகரியம் இருக்கவா இருந்தாக்கா பர்த்தாக்கு ஒரு காரு, ஆபீஸ் போறதுக்காக ஆத்துல இருக்கிறவாளுக்காக ஒரு காருன்னு ஒரு விதம் இருந்துருக்கோம். இன்னும் நிறைய சௌகரியம் இருந்ததுனாக்க ஆற்றுல இருக்கிறவாளுக்கு பர்த்தாளுக்கு பாரியைக்கு பர்த்தாவுக்கு பசங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார் ஒவ்வொரு காரா இருந்துருக்கும். இப்படி எல்லாம் வச்சுக்கிறதெல்லாம் அவளுடைய வைபவத்துக்கு தகுந்த மாதிரி நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க லங்கைஸ்வரியத்துல ராவணன் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் நாம பாக்குற கார் மாதிரி விமானத்தை வச்சுருக்காராம். எங்க பார்த்தாலும் விமானம் அப்படியே சுத்தமா காத்தன் இருக்குதான். என்னத்துக்குடா அப்படின்னா, ஒண்டி ஒண்டியா போறதுக்கு இல்லையா, ரெண்டு ரெண்டு பேரா அழிச்சுட்டு போறதுக்கோசரம் காத்துட்டு இருக்கான். யுக்மம் நேயே திவிசு மனசாம் சேவியமானம் விமானை. சுமனசாம் விமானைஹின்ன ராவணனுக்குன்னு ஒண்ணும் கிடையாது, தேவதைகளுடைய விமானம்தான் அது. குபேரன்டேந்து புஷ்பக விமானத்தை பிடிங்கிட்டு வந்துட்டான். இன்னும் தேவதைகள்லாம் யார் யார் என்னென்ன விமானம் வச்சிருந்தாலும் அத்தனை விமானத்தையும் பிடிச்சி வந்துட்டான், தூக்கி வந்துட்டான். அத்தனை விமானமும் காத்துட்டு இருக்குதான். அவனுக்கு எந்த வண்டியில போகணும் எந்த விமானத்துல போகணும்னு அவன் எதுக்கு நினைக்கிறானோ அந்த நினைக்கிற வண்டி சித்தமா காத்துட்டு இருக்குதான். அந்த விமானம் காத்துட்டு இருக்கான். அதுல தான் தனியா போக மாட்டான். யுக்மைஹி அப்படின்னு சொல்லி சொல்ற யுக்மம் நேயின்னு, யுக்மம்னா ரெண்டு ரெண்டு பேரா போறது. ராவணனுக்கு மந்தோதரியோட போனோம்னு ஆசையா இருந்ததுனாக்க ராவணனும் மந்தோதரியும் போனோம்னா அவ ரெண்டு பேருக்கும் ஒரு விமானம் காத்துட்டு இருக்குதான். இந்திரஜித்து அவன் மனைவியோட போகணும்னாக்க அதுக்காக ஒரு விமானம் காத்துட்டு இருக்குதான். ராவணனே எந்த தேவஸ்திரியான தன்னோட வரேன்னு சொல்லிட்டாள்னாக்க அவளோட போறதுக்காக ஒரு விமானம் காத்துட்டு இருக்குதான். இல்ல ராவணனுக்கு எத்தனையோ மனைவிமார்கள் உண்டு, அந்த மனைவிமார்கள்ல மந்தோதரி ஆயிடுச்சும் போறது அவ வந்து அவ ராணியாக இருக்கா, அவளுக்குன்னு ஒரு தனி விமானம். அந்த விமானத்துல மீதி பேரெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. அந்த எத்தனையோ மனைவிமார்கள்லாம் இருக்கச்சே அவள்ல யார அழைச்சிட்டு போனோம்னாலும் அதுக்காக ஒரு விமானம் இருக்கான். இப்படி இத்தனை விமானமும் இருந்துருக்கு அந்த இடத்துல. அந்த ஒத்தர் ஒத்தரா போகாத ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா போறதுக்கோசரமே யுக்மம் நேயம் சேவ்யமானம் விமானை. இத எப்படி சொல்றேர் இது, இது என்னத்துக்கு ஜோடி ஜோடியா ஏன் தனியா போனா ஆகாதான். இப்ப என்ன பண்ணா தனியா போனா அனர்த்தம் தான் வருது. ஏன்னா இதே ராவணன் தான் தனியா வந்தான், தனியா வரைச்ச என்ன ஆச்சு, சீதா பிராட்டிய தூக்கி போனோன்ட்டு தனியா வந்தான். இப்ப பெரிய அனர்த்தத்துல மாட்டின் இருக்கான். அந்த ரெண்டு பேரா போனோம்னாக்க அப்போ அனர்த்தம் வராதான். அந்த பதி பத்னி ரெண்டு பேருமே ஒரு ஐக்கியத்தினால ஒத்த கருத்தோட இருந்துட்டாள்னாக்க அப்போ க்ஷேமம் ஏற்படும் என்பதாக சொல்ற.
அது பெருமாளும் தாயாருமாக பதிபத்னியாக அவ போறா. அவ ரெண்டு பேரும் கருத்தொற்றுமையோடு இருந்திருக்கிறதுனால எல்லா சமயத்திலையும் அவளுக்கு க்ஷேமந்தான் ஏற்படுறதே தவிர ஒரு சமயத்திலையும் விபரீதமே ஏற்படாது அவளுக்கு. இங்க யுக்மம் நேயகி அப்படின்னு சொல்லி ஒரு பிரகாரமாக மேலிருந்த வாரியா அர்த்தம் பார்த்தோம்னாக்கா, ராவணன் ராவணனுடைய மனைவிமார்களை அல்லது ராவணனுக்கு பிரத்யாளாக இல்ல ராவணனுடைய குழந்தையாக இருக்கிற இந்திரஜித்து அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருந்துருக்கிற ராட்சசால எல்லாம் ஐத்தியம் போறதுக்கோசரம் விமானம் எல்லாம் காத்துன்னு இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏற்படுறது. இந்த விமானம் அத்தனையும் காத்துன்னு இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னா, தேவதைகள்லாம் அந்த விமானத்துல காத்துன்னு இருக்காளாம், இன்விசிபிளா இருந்துட்டு இருக்காளாம், தெரியாத இருந்துட்டு இருக்காளாம். என்னைக்கு ராமர் வந்து இலங்கை பாழாளாக செய்து அந்த சீதா பிராட்டிய மீட்டு போக போறோ, அப்போ அங்க இருக்கிற அத்தனை பதிவிரதா ஸ்திரீக்களுக்கும் விடுதலை வரப்போறது, அத்தனை ஸ்திரீக்களையும் அவளுடைய பர்த்தாவா இருந்துட்டு இருக்கிற தேவதைகள்லாம் விமானத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்காளாம், வாசல்ல காத்துட்டு இருக்காளாம் அவளை அழைச்சும் போறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த காலத்துல பொம்னாட்டிய ஸ்திரீக்கள்லாம் கூட உத்தியோகத்துக்கு போற பர்த்தாவா இருந்துட்டு இருக்கா, அந்த ஆபீஸ் வாசல்ல பொம்னாட்டிகள் ஆபீஸ் வாசல்ல போய் நின்றுட்டு காத்துட்டு இருக்கா, அவ எப்ப வெளில வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சும் வரதுக்கோசரம். அந்த மாதிரி இல்ல, அந்த ஸ்திரீக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கா. எல்லாரும் பதிவிரதா ஸ்திரீக்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாம ராவணனால அவ மேல கையே வைக்க முடியாது. ஏன்னா பிரம்மசாபம் இருக்கிறபடினால அந்த பிரம்மசாபத்தினால ராவணன் மேல கைய, அதாவது தேவதா ஸ்திரீக்கள் மேல கை வைக்க முடியாததுனால அவ அப்படியே பதிவிரதையாக அசோகவனத்திலையும் வெவ்வேறு இடத்துலையும் தன்னுடைய தம் பர்த்தாக்களையே நினைச்சுண்டு அந்த ராவணனுடைய ஐஸ்வர்யத்துல மோகிச்சு போகாமல் இருந்துட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட பத்திவிரதா ஸ்திரீக்கள் அவர்கள்லாம் அவ எல்லாரையும் அழைச்சும் போறதுக்காக அந்த பர்த்தா அவளுடைய பர்தஸ்தானத்துல இருந்து இருக்கிற தேவதைகள்லாம் விமானத்தை வச்சுண்டு காத்துட்டு இருக்கா என்று அர்த்தம். இதுதான் உண்மையான அர்த்தம். அர்த்தம் இந்த இடத்துல சொல்ற, மத்தியே தஸ்யா நிசிதரபதே சத்மருத்தாந்தரிக்ஷம் யுக்மம் நேயைஹி திவி சுமனாசாம் தேவ்யமானம் விமானைஹி காராகாரம் விபுர விபுத சுதிருஷாம் வீட்சமானோ விசித்திரம். இவ்வளவு அமக்களமா சொல்றியே, இந்த அரண்மனைலாம், இந்த அரண்மனை எப்படி இருக்கு தெரியுமா இது அப்படின்னா, இதே அரண்மனையே ஒரு சிறைச்சாலையாகவும் இருந்துட்டு இருக்கு என்பதாக. யாருக்கு சிறைச்சாலையாக இருந்துட்டு இருக்குன்னா, காராகாரம் விபுத சுதிருஷாம் விட்டமான விசித்திரம். அந்த தேவதா ஸ்திரீக்கள் மொத்த பேருக்கும் சிறைச்சாலையாக இருந்துட்டு இருக்கு. ராவணன் எத்தனை பதிவிரத ஸ்திரீக்கள் எல்லாம் கொண்டு வந்து அடைச்சிருக்கானோ, அந்த பதிவிரதா ஸ்திரீக்கள் மொத்த பேரும் கண்ணீரும் கம்பளையுமாக அந்த லங்கா பட்டணத்துல இப்ப நாம பார்க்க ராவணனுடைய மாளிகை இருக்கிற அந்த ஒரு இடம் இருந்துட்டு இருக்க, அது சிறைச்சாலையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சுவாமி தேசிகன் சாதிக்கிற வரதராஜ பஞ்சாசத்துல, ஸ்வைரம் லலிங்க விசிதாம் பவ வாரிராசிம் அப்படின்னு சொல்லச்சு. அவாவா சம்சாரத்தை தாண்டணும் தாண்டணும்னு நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கா, ஸ்வேச்சையாக தாண்டணும்னு நினைக்கிச்சு. கஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுக்காய காராகிருகே கனக சிங்களையாப்பி பந்தா என்பதாக. சுதந்திரமா தாம்பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் சஞ்சரிச்சிருக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான். ஆசைப்படுறவனை பார்த்து, அடே உனக்காக ஒரு தங்கத்துல ஒரு சங்கிலி பண்ணி
அந்த தங்க சங்கிலியால உன்னை கட்டி போடுறேன், நீ ஜெயில உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு தான் அது பிடிக்கும்? அந்த மாதிரிதான் இந்த சம்சாரத்துல இருக்கிறதும், இங்க எத்தனையோ சுகங்களை அனுபவிச்சாலும் கூட அதுல இந்த சுகங்கள்லாம் இது தங்கத்தாலான சனியினால சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறது மாதிரிதானே தவிர இது பரமசுகமாக ஆகாதுன்றத தெரியப்படுத்தினார். இப்ப இங்க ராவணனுடைய வீடு பெரிய அரண்மனையாக இருக்கு, அந்த அரண்மனையில இருந்துருக்கிறதுல போய் இதை போய் ஜெயிலுன்னு சொல்ல முடியுமாண்ணா? இது இத போய் ஜெயில்னு சொல்லி சொல்றாரு, சிறைச்சாலைன்னு சொல்றாரு அப்படின்னா, ஆமா சிறைச்சாலை தான். யாருக்கு? பதிவிரத ஸ்திரீகளுக்கெல்லாம். காராகாரம் விபுத சுதாம் வீட்சமானம் வீட்சமானோ விசித்திரம். இது ஆச்சரியமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டட அமைப்பை நாம பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு கட்டட அமைப்பு, அவ்வளவு அற்புதமான தோட்டங்கள், எல்லாம் ஒரே கணத்துல வந்தவை அவ எல்லாமே. அதுவும் சீதா பிராட்டி இருக்கிற அசோக வனத்தை வால்மீகி மகர்ஷி எப்படி இருக்குன்றத சாதிக்கிற வர்ணிக்கிறார். அவ்வளவு ரம்யமான ஒரு பிரதேசம், அப்படிப்பட்ட ஒரு ரம்யமான ஒரு பிரதேசமா இருந்துட்டு அத்த போய் காராகாரம்னு சொல்லி சொல்றமே, சிறைச்சாலையாக இருக்குன்னு சொல்றமென்ன? எவ்வளவுதான் ரம்யமாக இருந்தாலும் அது ராவணனுடைய வீடு தானே. அது இந்த பதிவிரத்தைக்கு பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே சிறைச்சாலையாக தான் இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன. சோக பிரீதி வியதிகரவதீம் பட்சசே சித்தவர்த்தீம். இப்போ லங்கையில இந்த அரண்மனைய பார்த்த உடனே நமக்கு மனசுல என்ன மாதிரி எண்ணம் வரும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இத பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும் வரும், அதே சமயத்துல துக்கமும் வருதான். பிரீத்தி சோகம் ரெண்டுமே வருது அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரீத்தி எப்படி வரும், சோகம் எப்படி வரும்னா, இதுல வியதிகரம்னு சொல்லியிருக்க, மாறி மாறி வருது, சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருதுன்னு. ஆனா இங்க இவர் முதல்ல சொன்னது சோகம் சொல்றார், அப்புறமா பிரீத்தி சொல்றார். வஸ்துகத்தில பார்த்தோம்னா முதல்ல பிரீத்தி வரும், அப்புறமா சோகம் வரும்னு சொல்லி சொல்லணும். எப்படி பிரீத்தி வருதுன்றத பார்ப்போம். இந்த லங்கைஸ்வரியத்தை பார்த்த உடனே, அப்பா இவ்வளவு பெரிய அரண்மனையா, இவ்வளவு ஐஸ்வர்யமா, இப்படிப்பட்ட ரமணீயமான ஒரு ஸ்தலமா இது அப்படின்னு நினைச்ச உடனே, நாம இதுவரைக்கும் இந்த ஹம்சம் பார்த்ததே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தை நாம பாக்குறோமேன்னு ஒரு பெரிய பிரீத்தி ஒரு சந்தோஷம் வருதான் அதுக்கு. அதே சமயத்துல அங்க பார்க்கச்சே தேவதா ஸ்திரீக்கள்லாம் அழுதுண்டு இருக்கிறத பாக்குற. அவளை அழுதுண்டு இருக்கிறத பார்த்த உடனே சோகம் இவளுக்கு தானா வந்துடுறதான். ஏன்னா ஐயோ இவ்வளவு பெரிய இடம் இருந்து இப்படி ஒரு தப்பு காரியம் பண்றவங்க இடத்துல போய் இருந்துருக்க, இப்படி தேவதா ஸ்திரீக்கள்லாம் மனசு பதிவிரதா ஸ்திரீக்கள்லாம் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு இடமா இருந்துருக்கேன்னு அதை பார்த்த உடனே சோகம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க பார்த்த உடனே இந்த தேவ விமானங்கள்லாம் அங்கங்க அப்படி அப்படியே காத்துன்னு இருக்கிறத பார்த்த உடனே, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன வைபவம், எத்தனை விமானங்கள் காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கால விசேஷத்துல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல எல்லாம் எப்பயோ ஒரு விமானம் தான் இருக்கும், எப்ப பார்த்தாலும் இருக்காது. இப்ப நாம போனோமானாக்க ஏர்போர்ட் உள்ள போனோமானாக்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் அத்தனை விமானம் இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த காலத்துல. இது இந்த காலத்துல இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல, ராமர் காலத்துல அந்த ராவணனுடைய லங்கை லங்கா பட்டணத்துல எல்லா பக்கத்துலயும் எந்த பக்கம் திரும்பினாலும் விமானங்கள்லாம் இருந்துட்டு இருக்குமா. அந்த விமானத்தை பார்த்த உடனே ஒரு ஹர்ஷம், அப்பா இப்படி ஒரு வைபவமா இந்த இடத்துல அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா. இது யாருமே பார்த்ததில்ல. குபேர பட்டணத்துல கூட அவனுடைய விமானம் மாத்திரம்தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி நூத்து கணக்குல விமானம் காத்துட்டு இருக்காது. இதை பார்த்த உடனே ஒரு பிரீத்தி ஏற்படுறது.
அதே சமயத்துல என்ன வருது, சோகம் எப்படி வருது அப்படின்னா, இதெல்லாம் யாருடைய விமானம் இது, இது மொத்தம் தேவதைகளுடைய விமானம், திருடிண்டு வந்து இங்க கொண்டு வச்சிருக்கான், மிரட்டி வச்சு தேவதைகள் மொத்த பேரையும் மிரட்டி வச்சு இந்த விமானம் எல்லாம் இங்க வந்திருக்குன்றத நினைச்சு பார்க்கச்சே சோகம் ஏற்படும். அப்பா தேவதைகளுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கதியா, இப்படியா ராவணன் இடத்துல இவெல்லாம் பயந்துட்டு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. அதை பார்த்த உடனே சோகம் வருதான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா விபுத சதுருஷாம் பிரீத்தி பாத்திராணாம், இந்த தேவதைகளுக்கெல்லாம் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற இந்த விமானங்கள், இதை பார்த்த உடனே ஒரு பிரகாரமான ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. என்னன்னா, இப்ப ராமர் தம் மூலமாக சீதா பிராட்டிக்கு சந்தேசம் சமாச்சாரம் சொல்லி அனுப்புகிறேன், நாம போய் சீதா பிராட்டிக்கு சமாச்சாரத்தை சொல்ல போறோம், இப்படி நாம இந்த சமாச்சாரத்தை சொல்லச்சே சீதைக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். சீதைக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னாக்க, சீதையினுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறவா அங்க இருக்கிற தேவதா ஸ்திரீகள் எல்லாருமே, ஆகையால சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால தங்களுக்கும் விடுதலை ஏற்பட போகிறது என்று அந்த தேவதா பதிவிரதா ஸ்திரீகள் மொத்த பேரும் அந்த சீதா பிராட்டியே நோக்கி இருந்திருக்க, நான் போய் ஒரு நல்ல சமாச்சாரம் சீதா பிராட்டிக்கு சொன்னாக்க, அது சீதா பிராட்டி முகத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவளுக்கு சந்தோஷம் வந்ததுன்னாக்க, அத்தனை பதிவிரதா ஸ்திரீகளுக்கும் சந்தோஷம் ஏற்பட போறது. அந்த சந்தோஷம் இருக்க ஒரு க்ஷணம் முன்ன நான் பார்க்கச்சு எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து உனக்கு வரக்கூடிய சோகம் இருக்க, அந்த சோகம் போய் நீ போய் இந்த சமாச்சாரத்தை சொன்ன உடனே அவ முகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து உனக்கும் சந்தோஷம் ஏற்படும் என்று ராமர் சொல்ற. இது மூலமாக சோகம் பிரீத்தி ரெண்டும் மாறி மாறி வருது. ஓஹோ, இந்த விமானம் எல்லாம் ராவணம் வானா நினைச்சுட்டு இருக்கட்டும், தாம் எதேச்சமா அங்கங்க போறதுக்கோசரம் வச்சிருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கட்டும், ஆனா இந்த விமானங்கள் இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே இந்த பதிவிரதா ஸ்திரீகள் எல்லாரும் தம் தம் கணவன்மார்களோட சேர்ந்து தம் தம் கிரகத்துக்கு போய் சேர்றதுக்காக ஏற்பட்டிருக்குன்னு அதை நினைச்ச உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்படி மாறி மாறி உள்ளத்துல வரக்கூடிய நிலையோட நீ அந்த ராவணனுடைய கிரகத்தை பார்க்க போற என்பதாக ராமர் ஹம்சத்தினிடத்துல சொல்றதாக சுவாமி தேசிகன் இந்த சந்தேசத்தை அறிவிக்கிற. இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த பிராட்டி, இது மூலமாக பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருடைய கட்டாட்சமும் ஏற்படுறது, திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் ஏற்படுகிறது என்பதுதான் அர்த்தம். அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம் போன்றோர் எல்லோருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மத்யே தஸ்யாநிசிசரபதே சத்மருத்தாந்தரிக்ஷம் யுக்மம் நேஜைர்திவிசுமனசாம் சேவ்யமானம் விமானை காராகாரம் விபுத சுதிருஷாம் வீக்ஷமாணோ விசித்திரம் சோக பிரீத்திவிரதிகரவதி வட்சசே சித்தவருத்தி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.